ஐயா காக போகின்றார் ஐயா குரு அவர்கள். ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறை சொல்லியுள்ளார். அதை எப்படின்னு பார்க்கலாம். பாரப்பா 12 முடிந்ததனால் பாலகன் போல் ஒரு வயது தானும் ஆச்சு. நேரப்பா 24 சென்றால் நேர்மையுள்ள வயதும் மிரண்டதாகும். சீரப்பா 36 சிறப்பாக 3 வயதாச்சப்போ. தாரப்பா 12 கோர் வயதாய் தாம்பேரிக்கு வயததுவை எண்ணிக்கொள்ளே. எண்ணியே பார்த்துக்கோ வயது 100 அப்படின்னு அடுத்த வரியும் அடுத்த கவியும் போயிட்டாங்க. ஸோ எண்ணியே பார்த்துக்கோ வயது 100 பாரப்பா 12 முடிந்ததனால் பாலகன் போல் ஒரு வயதானுமாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாசி யோகத்தை செய்யும்போது உடலிலே கற்பம் உண்டாகும் அமுதம். அந்த அமுதத்தை குருவின் திருவருளால் உடல் முழுவதும் பாய செய்து அப்படி 12 முடிஞ்சிருச்சுனாக்கா அப்போது பாலகன் ஒரு குழந்தை மாதிரியான ஒரு உடல் தன்மை முகத்திலேயும் உடலிலேயும் ஒரு விதமான தேஜஸை அடைந்து அப்போ பாலகனுக்கு என்ன வயது 1 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நேரப்பா 24 சென்றால் இப்படியே தொடர்ந்து 24 வருடங்கள் நம்ம செஞ்சோம்னாக்கா நேர்மையுள்ள வயதும் 2 இப்படி 24 வருடங்கள் செய்யும்போது 2 ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 தொடர்ந்து செய்தாக 1 அந்த 1 பாலகன் போல இருக்கலாம். அப்போ 24 2 சீரப்பா 36 சிறப்பாக 3 இப்படி 36 தொடர்ந்து செஞ்சாக்கா 3 தாரப்பா 12 வயதாய் இப்படியே 12 1 நம்ம எடுத்துக்கிட்டாக்க அப்படி 12 எண்ணிக்கொள்ள வேண்டும். இப்படியே 100 எண்ணிட்டாக 1200 வருடங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு வருது. ஐயா அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. நன்றி.